வணக்கம். இது உங்கள் செங்கோட்டை சின்னம்மாவின் சுவை அரும்புகள். தேவையான பொருட்கள்: கோழி 1 கிலோ, கருவேப்பிலை 1 கைப்பிடி, உப்பு 1.5 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 15-20, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள்ஸ்பூன், தயிர் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற கோழியில் முதல்ல உப்பு போட்டோம், அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம், அடுத்ததான் மஞ்சள் தூள் போடுறோம், அதுக்கப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போடுறோம். போட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா பெசரிட்டுருக்கணும். பெசரி நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இந்த கோழி நல்லா ஊறினதுக்கப்புறம் வாணலியில் எண்ணெயை காய வச்சுட்டு அந்த ஊற வச்ச கோழியை எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது 2-3 இடுக்கு வரும், ஆனால் நம்ம வந்து அளவாக எண்ணெய் வச்சு பொரிச்சுக்கணும். எதனாலனா அந்த மீதம் இருக்கிற எண்ணெயில் தான் நம்ம வந்து அந்த கருவேப்பிலை பச்சை மிளகாயெல்லாம் வதக்க போகிறோம். அதனால் நம்ம அந்த எண்ணெயை வந்து அளவாக வச்சு பொரிச்சுக்கணும். இப்போ முதல் இடு எடுத்துட்டேன், அடுத்ததான் நம்ம 2வது 3வது இடும் போட்டு எடுத்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை போடுறோம் பார்த்திங்களா. இந்த நல்ல 1 கைப்பிடி கருவேப்பிலை நிறைய போடணும், அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போடுறோம். நீங்கள் 15 பச்சை மிளகாய் போடுறதுனால ரொம்ப சுரீர்னு இருக்கும்லாம் பயப்பட வேண்டாம், அது அந்தளவுக்கு நமக்கு வந்து காரமெல்லாம் இருக்காது, நல்ல வாசனையை தான் கொடுக்கும். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கோழியை சேர்த்துருக்கோம். பொரித்து வச்சுருந்த கோழியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அந்த மசாலா அதில் ஊறுறதுக்காக வச்சுருந்துட்டு எடுத்துடலாம், பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது பார்க்குறதுக்கு சிக்கன் 65 மாதிரி இருந்தால் கூட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.